ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். நான் உங்கள் மஸ்தான். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாரப்பேட்டையில் 60 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பீப் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல்ன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய சூப்பர் ஒன் பீப் ஸ்டால் அண்ட் பிரியாணி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பீஃபில் ஏராளமான வெரைட்டி இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப கம்மியான விலையில் வந்து பாய் இங்கே எல்லா ஐட்டத்தையும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கம்பி கறி பார்த்தீங்கன்னா, பீஃப் டிக்கா 8 பீஸு ஒரு கம்பியில் போட்டு வச்சுருக்காரு, வெறும் 25 ரூபா தான். அதே போல் பீஃப் ஷீக் கபாப் இருக்குது, அதுவும் ஒரு பீஸ் வந்து 25 ரூபா தான். என் பேர் எழிலரசன், வீடு மகாராணி என்கிற, அங்கேருந்து தேடி தான் வரேன் நான். சரிங்களா, 25 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தான பீஃப் கறி. சின்ன குழந்தைலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் 25 ரூபாய் எங்கே இருந்தாலும் தேடி வந்து தான் இங்கே தான் சாப்பிடுவோம். 8 பீஸு, அதுதான் மெயின் பாயிண்ட்டே, காரணம். பீஃப் பகடா வந்தாலும் சரி, கம்பி கறியாக இருந்தாலும் சரி, 25 ரூபாய். அது மேலே அவங்க ஏற்றவும் மாட்டாங்க, ஏற்ற போகிறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் 200 ரூபாய்க்கு செலவு பண்ணி இப்போ சாப்பிட்டுருக்கேன். பால், கம்பி கறி, பீஃப் பகடா 200 ரூபா, 3 கம்பி கறி 75 ரூபா தான், 24 பீஸு கிட்ட வரும். தாராளமாக ஒர்த்தபிள், நம்பி வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக கம்மியாக இருக்கும். ஒர்த்தபிள் தான், எல்லாமே ஒர்த்து தான். அதனால தான் தேடி வந்து சாப்பிட்றாங்க. நானே பசங்களை நிறைய பேர் வருவாங்க, அவங்களாம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டிட்டாங்க. இவ்வளோ நல்லா ஒர்த்து. அதே போல் பீஃப் ஃபால் பார்த்தீங்கன்னா, வெறும் 70 ரூபா தான், நல்ல பெரிய பீஸாக இருக்குது. அதே போல் பீஃப் சூப் இருக்குது, வெறும் 20 ரூபா தான். அதே போல் பீஃப் பக்கோடா 25 ரூபா. என் பேர் பிரபாகர், அவர் இங்கே 20 வருஷமாக வந்துட்டு இருக்கிறார். இப்போ வீடு மாறின, லாங் போனதுனால அவ்வளோ வர முடியல. ஃபஸ்ட்லாம் ரெகுலராக வந்துட்டு இருப்போம். ரொம்ப கறி ஐட்டம் சாப்பிடுவோம், இங்கே வந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை. இந்த இடத்த ஒரு நல்ல டேஸ்ட்டாக, ஒரு ரேட்டும் சீப்பாக சீப்பாக.